இன்றைய நாளும் கோளும் இன்று சார்வதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம். இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம். இன்றைய ராகு காலம் பகல் 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரையில். இன்றைய வாரசூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்று மேற்கு திசை நோக்கி பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இன்று எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தி, சந்தோஷம் மற்றும் குதூகலத்துடன் இருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து சற்று மனக்குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய உறவினர்களினால் குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகரை வணங்கி அருகம்போல் அர்ச்சனை செய்தால் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மனைவி இடத்திலும் குழந்தைகளிடத்திலும் நல்ல இன்றைய பொழுது வந்து திருப்தியான பொழுதாகவே அமையக்கூடும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் ஒரு லேசான சலசலப்புகள் மற்றும் உறவினர்களால் சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சகோதர சகோதரிகளை பார்க்காமல் இருப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாளில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்தசஷ்டி கவசம் படித்தால் இந்த நாளில் வரக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். ரிஷபராசி நேயர்களுக்கு தன்னுடைய ராசியிலேயே ராகு பகவானும் இருப்பதனால் இந்த நாளில் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் கேளிக்கைகள் மற்றும் பிரயாணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி இந்த நாளை சந்தோஷமான நாளாக அமைத்து கொள்ளலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவெடுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த நாளில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் குதூகலத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பணவரவு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு காலை முதல் மாலை வரை இன்று வேலை பலு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான நாளாகவும் அமையக்கூடும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகத்திற்கான ஆரம்ப காலகட்டமாக இருக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது மற்றும் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சோர்வில்லாத நாளாகவும் அமைதியான ஒரு நாளாகவும் மனதில் நல்ல ஒரு திருப்தியான நாளாகவுமே அமையக்கூடும். இன்று நாள் முழுவதும் நீங்கள் விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்தால் வரக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைந்து இந்த நாளில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு சந்தோஷமான செய்தியோ அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளோ இந்த நாளில் நீங்கள் காண்பீர்கள். பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துடன் ஒற்றுமையுடனும் மற்றும் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ஆலயங்களுக்கு செல்வதும் தெய்வ பணிகளில் ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிவபெருமானை பிரார்த்தனை செய்து சிவன் ஆலயத்திற்கு சென்று வந்தால் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரியினால் நல்ல பலமான ஒரு நாளாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு குடும்பத்தில் கூட பிறந்தவர்களினுடைய பங்கு மற்றும் ஆதரவு அதிகமாக இருக்கும்.
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இந்த நாளில் சிம்மராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை பிரார்த்தனை செய்து குரு பகவானுக்கு காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்று நீங்கள் பணவரவு காணலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் திருப்தி, சந்தோஷம் மற்றும் சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமை பலப்படும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சிறு மன கவலைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி வில்வர்ச்சனை செய்து வந்தால் இந்த நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ இன்று மருத்துவ செலவுகள் வரலாம். பைரவரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் உடல் ஆரோக்கியத்தில் தேர்ச்சி பெறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் மன நிம்மதியும் திருப்தியும் மாலை நேரத்தில் கிடைக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமையக்கூடும். இந்த நாளில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்தசஷ்டி கவசம் படித்தால் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இன்று ஏற்ற ஒரு நாளாகவும் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நாளில் குடும்பத்துடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோ சகோதர சகோதரிகள் இடத்தில் நல்லதொரு உறவின் முறையில் இருப்பதோ இந்த நாளில் காணலாம். விருச்சிக ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானையும் வணங்கினால் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிறு மனக்குறைகளும் குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகளினால் பெருமை சேரும். தனுசு ராசி நேயர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டு இந்த நாள் முழுவதுமே நீங்கள் திருப்தியும் சந்தோஷத்துடன் இருக்க ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்யலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்தால் இந்த நாளில் மனக்கவலைகள் தீரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ அல்லது பிரச்சனைகள் தரக்கூடிய மனிதர்களை சந்திப்பதோ இந்த நாளில் தவிர்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் அலைச்சல்களும் அதிகம் இருக்கும். விநாயகரை வணங்கிவிட்டு பிரயாணங்களை தொடங்குங்கள். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே சந்தோஷம் இருக்கும். இந்த நாளில் கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு மனக்குறைகள் வரலாம். கணவன் மனைவி உறவில் சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் வெளியூர் பிரயாணங்களும் எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண வரவு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். பண வரவு திருப்தியாக இருந்தாலும் இந்த நாளில் மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ மனக்கசப்புகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்கள் காலை பொழுதில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் இந்த நாள் திருப்தியான நாளாக இருக்கும்.